ஹலோ மக்களை இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் எம் தளபதியா இல்லை உதயநிதியா அப்படின்ற மாதிரி ப்ளூ சட்டை மாரன் போட்ட ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் வைரலான நியூஸா தான் இருக்கு டீட்டெயிலாக என்ன விஷயம் சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ் சினிமாவில் தளபதி அவர்களை பத்தி சொல்லணும்னா இப்போ அவர் தாங்க நம்பர் ஒனில் இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இவர் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலுமே சமீப காலமாக இவரோட படங்கள்ல மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டுக்கிட்டு வருது அதுவும் திருவிழா கணக்கில் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக தளபதி அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு நடிகராக வலம் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா சூப்பர் ஸ்டாரோட பட்டத்துக்கு நம்ம தளபதி அவர்கள் வந்து தகுதியானவரா அப்படின்னு சொல்கிறத விட தளபதிக்குன்னு ஒரு தனி பட்டம் இருக்கு அவர் தாங்க அந்த இடத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும் ஏன்னா தளபதி தளபதி தான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தளபதி அவர்களும் தனியாக ஒரு இடத்துல மாஸ்க் காட்டி ஒரு ராஜ்யமே நடந்துக்கிட்டு வராரு அப்படின்னு தாங்க சொல்லணும் இப்படிப்பட்ட நம்ம தளபதி அவர்கள் வந்து நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே அண்மை காலமாக இவரோட படங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் வந்து வரவேற்கப்படுறதில்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குற்றச்சாட்டுகள் வந்து வந்துக்கிட்டு தான் இருந்தது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அது எந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தளபதியோட கடைசி ரெண்டு படம் மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனை படைச்சிருந்தாலுமே ஃபேமிலி வைஸில் வந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கதைக்களம் மிகப்பெரிய அளவில் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி மட்டும்தான் அப்படி நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக நடிக்கிற அனைத்து விதமான நடிகர்களுக்குமே மிகப்பெரிய கதைக்களம் உருவாகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இருந்தாலுமே நம்ம தளபதி அவர்கள் கண்டிப்பாக ஒரு தரமான படத்தை ரசிகர்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா நம்ம தளபதி அவர்கள் வந்து சமீப காலமா வந்து கதைக்களமே இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறது அவருக்கே தெரியுதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கலாய்க்கவும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் தளபதி அவர்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு தரமான படத்தை என்னுடைய ரசிகர்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண நம்ம தளபதி அவர்கள் லியோ அப்படின்ற ஒரு படத்தை வந்து ரசிகர்களுக்கு அக்டோபர் பதினொன்பதாம் தேதி வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய பரிசா கொடுக்க போறாரு அப்படின்றதாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம நேற்று ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுல வரவேற்பையும் பெற்று இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் ஒரு பக்கம் சொல்ல போனா ரசிகர்கள்லாம் ஆரவாரமா இந்த படம் எப்பப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா தளபதி அவர்கள் வந்து சில விஷயத்தை சொன்னா அது ரசிகர்கள் கேட்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் யோசிதாங்க ஆகணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் ஒரு அன்பு கட்டளை போட்டிருந்தாரு ரசிகர்களுக்கு இருக்கு அதாவது மன்ற நிர்வாகிகளுக்கும் அப்படின்னு நாங்க சொல்லணும் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா போஸ்டர் ஓட்டும் பொழுது தளபதி அவர்களை வந்து அடுத்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு சிஎம் எம் இவர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விதமான போஸ்டர்கள் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க தளபதி அவர்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து எந்தவித அரசியல் தலைவர்கள் கூட என்ன ஒப்பிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாலுமே கூட அதுக்கு அப்புறமும் கூட வந்து மதுரையில் ஒரு இடத்துல போஸ்டர் ஓட்டியிருக்காங்க அதாவது ஒரு பக்கம் எம்ஜிஆரும் இன்னொரு பக்கம் காமராஜரும் நடுவில் நம்ம தளபதியும் நடந்து வர மாதிரி மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் நீ நடிச்சது போதும்பா நீ வந்து தமிழ்நாட்டை ஆடுறதுக்கு வாப்பா தம்பின்ற மாதிரியான வசனங்கள் வந்து ரசிகர்கள் வந்து என்னதான் வந்து அன்பா எழுதி இருந்தாலுமே அதை வந்து தளபதியோட ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிக்கிட்டு இருக்கிற நிலையில நம்ம ப்ளூ சட்ட மாறன் இதுல ஒரு குளிர் காஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் யாருப்பா அதாவது உதயநிதியா இல்லை இன்னொரு பக்கம் நம்ம தளபதியா அப்படின்ற மாதிரி போட்ட கொஸ்டின் வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கடுப்பை தான் கிளப்பி இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம உதயநிதி அவர்களை வந்து நம்ம தளபதியோட சில படங்கள் படங்கள்லாம் வெளிவிடாம இருக்கிறதுக்கு இவரும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரசிகர்கள் பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க ஆனா தளபதி அவர்கள் இதை எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படல ஆனா அவர் சொன்ன அறிக்கையை வந்து மீறி ரசிகர்கள் செயல்படுற விஷயம் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து அவமானத்தை நம்ம தளபதிக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போஸ்டர் எல்லாம் தவிர்க்கிறது மிகவும் நல்லது அப்படின்ற மாதிரி தளபதியோட தீவிர ஃபேன்ஸ் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் வராங்க ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து பாசிபிளாக இருக்கும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக மறக்காம நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் நான் உங்க காமேஷ்